Hi friends, welcome to my innovation. In this video, we will talk about how to cook the Ahrudh Biriyani in this video. If you want to subscribe to video, you can click the bell icon. Hello friends, welcome to my innovation. In this video, we will talk about how to cook the நிறைய பேருக்கு என்ன டவுட்னா ஆர்டிக் பாட்ல வந்து ஹைட்டா இருக்கிறதுல வந்து நல்லா குக் பண்ணலாம். கடாய் மாடல் மாதிரி இருக்கிறது வந்து நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ற கேஸ் ஸ்டவ்ல குக் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா ஸ்டீல்ல குக் பண்றோம் இது அடிபிடிச்சிருமா அப்படின்ற ஒரு குவெஸ்டினும் இருக்கு. இந்த வீடியோல நம்ம இதுல பிரியாணி செஞ்சு பார்க்க போறாங்க. எப்படி இருக்கு, இதுல வந்து ஈவனா வந்து ஃபிளேம் வருதா, எல்லா பக்கம் வந்து ஃபிளேம் வருதா அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் கால் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவி வெயிட்டா இருக்கும். ஆனா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் மேட் பண்ணிருக்காங்க. இதோட லிட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டு தான் வருது. நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாட்டு வந்து பாத்தீங்கன்னா 8 லிட்டர். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3900 ருபீஸ் வருதுங்க. இவ்வளோ காஸ்ட்லி தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நம்ம அப்பப்போ வந்து பாத்திரத்தை போட்டு வாங்க போகிறது கிடையாது, இது வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஹெவியாக இருக்குது, குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பாட் பார்க்கும்போதே தெரியும் எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு. குஞ்சு கூட ஒட்டாமல் சூப்பராக வந்தது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் இது எப்படி நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம், அடிபிடிச்சிருக்கா, ஒட்டாமல் வந்திருக்கா, நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியும். நிறைய பேர் கேட்டிங்க சைஸ் வந்து சின்னதாக தெரியுதுங்கக்கா, கடாய் மாடல் ஓகே, ஹைட்டு வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது, இதில் வந்து எவ்வளோ கேஜ் குக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. இதில் நம்ம வந்து எவ்வளோ கிலோ குக் பண்ணலாம் அப்படின்றதையும் காமிக்கலாம். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாட் வந்து அடுப்பில் வச்சாச்சு, நமக்கு வந்து ஹீட் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா அதை நல்லா மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு நான் வந்து 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி எடுத்துருக்கேன், அதுக்கு 100 ml ஆயில் போட்டிருக்கேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 கிலோவுக்கு நம்ம 100 ml ஆயில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுவும் கடலெண்ணெய் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட்டை 2 துண்டு பெரிய பட்டை, கிராம்பு ஏலக்காய், இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போது அந்த ஆயிலில் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்திக்கலாம். இந்த மெத்தடில் பிரியாணி செஞ்சிங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போது அந்த ஆயிலையே வந்து அந்த நம்ம பவுடர் பண்ணால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரோஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு வந்து 4 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை இந்த ஆயில் கூட நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு நம்ம கூடவே உப்பு சேர்த்திட்டோம்னா சீக்கிரமாக வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லா பக்கமே தான் வந்து உங்களுக்கு சூடுபடுது. இப்போ அரிசி நான் எடுத்துக்க போகிறேங்க. நான் கரெக்டாக 1 கிலோ பாசுபதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பா அரிசினாலும் ஜீரக சம்பா அரிசியில் நீங்கள் பண்ணாலும் சேம் இதே மெத்தடை நீங்கள் வந்து இதே மசாலா இதே அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாசுபதி அரிசி எடுத்திருக்கேன், கரெக்டாக வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். இது நீங்கள் வந்து ஃபோட்டோன் எடுத்துக்கலாம், இல்லை இந்தியா கேட் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அரிசி வந்து நம்ம கொஞ்சம் ஊற வைக்க போகிறேங்க. ஒரு 30 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் அரிசி ஊறட்டும். நம்ம இது வதங்கினதுக்கப்புறம் தான் நான் வந்து அரிசி ஊற போட்டிருக்கேன். அப்போ வந்து கறி வேகிறக்கும் அரிசி ஊறக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய சைஸ் தக்காளி பழம் 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. நம்ம 1 கிலோ அரிசி 1 கிலோ கறி போட்டு செய்ய போகிறோம். நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் சில பேர் மல்லிப்பொடி போட மாட்டாங்க, ஆனால் மல்லிப்பொடி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கிட்ஸு சாப்பிட்றதுனால 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கறி ஆட் பண்ண போகிறோங்க. நான் கரெக்டாக 1 கிலோ கறி சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து மட்டன் சேர்த்திக்கலாம், சிக்கனும் சேம் இதே மெத்தேடு தான். நீங்கள் பீஃப் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் பீஃபும் சேம் இதே மெத்தேடு தான். நம்ம வந்து இளம் ஆட்டுக்கறி அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக வெந்துடும். ஏன்னா நம்ம இது தனியாக வந்து குக்கரில் வேக வச்சு இதில் நம்ம போட போகிறது கிடையாது. இந்த பாட்லியே தான் நமக்கு வந்து அந்த கறியை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா ஜூஸியாக இருக்கும், அந்த மசாலாலாம் நல்லா வந்து அந்த கறியில் வந்து இதாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி 100 கிராம் பூண்டு 100 கிராம் எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு வந்து நம்ம 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு சேர்த்திக்க போகிறோம். இப்போது இந்த மசாலாலாம் நல்லா வதக்கிக்கலாங்க. ராஸ்மெல் நல்லா போகணும். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தும் போது கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டு தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்தணும். இப்போ அந்த கறியில் இருக்கிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணவே வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியிலையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும். இந்த டைமிங்கில் நம்ம வந்து புதினா மல்லி சேர்த்திக்கலாம். நீங்கள் கறி போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ அந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா தான் புதினா மல்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம குக்கரில் வேக வைக்காததுனால வேகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் முத்துன ஆட்டுக்கறி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பப்பாளி காய் இருந்துச்சுன்னா ஒரு 2 துண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது நம்ம 1 கப்பு தயிர் சேர்த்த போகிறோம். எம்எல் கணக்குனா 100 ml தயிர் சேர்த்திக்கோங்க. 1 லெமன் ஜூஸை இதில் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து இதே அளவில் குவான்டிட்டியில் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா சுவையான பிரியாணி கிடைக்கும் உங்களுக்கு. இதே வந்து நீங்கள் ஜீரக சம்பாலையும் சேம் இதே மெத்தடு ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு வந்து நம்ம அதிகமாக மசாலா சேர்த்துணுமா அப்படின்னு எல்லாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மசாலா தான். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேம் நான் இன்னி பண்ண கிடையாது. அரிசி போட்டதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லோ ஃப்ளேம் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ வரைக்கும் தண்ணி சேர்த்தலை. இப்போ அந்த தயிர் லெமன் அதெல்லாம் சேர்த்துனதில் தான் அந்த கறியில் இருந்த தண்ணியும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ எவ்வளோ தண்ணி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் வந்து அமுத்தி பாருங்கள். கறி வந்து நல்லா வெந்திருந்ததுன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி வந்து சேர்த்த போகிறோம். வேகலை நான் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன மாதிரி இருந்தால் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருந்தது. இப்போ மசாலாலாம் நல்லா சூப்பராக வந்து அந்த கறியில் வந்து நல்லா மசாலா பிடிச்சிருந்தது பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு டம்ளர் பாசுபதி அரிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் எடுத்திருந்தேன். ஏன்னா அரிசி வந்து ரொம்ப ஓவராக வந்து ஊறி இருந்தது, அதனால் நம்ம 1.5 டம்ளர் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்போவே ஊற வைக்காமல் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த டைமிங்கில் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் தான், நான் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் லைட்டாக பெப்பர் போடுவேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்ச அரிசி வந்து நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசி சேர்த்துணுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துனிங்கன்னா அரிசி ரெண்டாக உடஞ்சி போயிடும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமே தான் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுது. இந்த கடாய் பாட்டுன்றதுனால ஒரு பக்கம் மட்டும் ஹீட் ஆகிறது கிடையாது உங்களுக்கு. ஈவனாக எல்லா பக்கம் சூடாகிடுது பாருங்கள். அரிசி போட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நான் எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகி கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் தான் நம்ம தம் போட போகிறோம். தம்னால் நம்ம வந்து சார்கோல் போட்டோ இல்லை சுடுத்தண்ணி வந்து மேலே வச்சோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. கீழே வந்து தோசைக்கல் வைக்க போகிறதில்ல. சேம் இந்த 1 பாட்லேயே தான் நம்ம எல்லாமே முடிக்க போகிறோம்.
ஃபைனலாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தம் போடுற சமயத்தில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அரிசி வேகாத மாதிரி தான் இருக்கும், ஒரு ஆஃப் ஸ்டேஜ் தான் குக் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தம் போட்டுடணும். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. அவ்வளோதான், நம்ம க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிடணுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடணும், ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நான் கரெக்டாக ஒரு 15 minutes கழித்து தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். 15 minutes வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக்காக இருந்தது, எங்கேயுமே தண்ணி இல்லை, சூப்பராக குக்காக இருந்தது. ஒரு பக்கம் கூட நறுக்கரிசி விலகலை, ஈவனாக எல்லா பக்கமே குக்காக இருந்தது. சாப்பாடு வந்து கொலையலை, அடிபிடிச்சி போகலை, எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக குக்காக இருந்தது பார்த்துக்கோங்க. நீங்கள் இதிலேயே வந்து ஜீரக சம்பா செய்கிறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப பழைய அரிசி அப்படின்னா நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பராக குக்காக இருந்தது, டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இப்படி கடாய்ப்பாட்டு பழம் இதில் செய்கிறவே நல்லா அகலமாக இருக்குது, நடுவில் மட்டும் சீக்கிரம் குக் ஆகிட்டு சைடில் எல்லாம் குக் ஆகாதா அப்படின்ற ஒரு குவஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமே தான் குக்காக இருந்தது. நல்லா ஆவி பறக்க பறக்க சுவையான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.